இப்பொழுதும் சங்கீதம் 68:13 வசனம். சங்கீதம் 68:13. வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆமென். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும், நீங்கள் அதுக்கு முந்தின வசனம் கடைசி பாகத்தை பார்த்தீங்கன்னா, வீட்டிலிருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். இந்த ஸ்திரீயா எங்கே இருக்கிறா? வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறா. ஆனால் அவ பங்கிடுகிறது என்னது? கொள்ளை பொருளை பங்கிடுகிறாள். கொள்ளை பொருள் என்றால் யுத்தத்துக்கு போனவர்கள் மற்றவர்களை ஜெயித்து விட்டார்கள். அந்த அடுத்த கூட்டத்தை அவர்கள் யுத்தம் செய்து மேற்கொண்டு விட்டார்கள் என்றால், ஜெயித்து விட்டார்கள் ஆனால் அவர்களிடத்திலிருந்து எல்லா பொருட்களையும் எதுனாலும் எடுத்து கொள்ளையிட்டு கொண்டு வரலாம். அதுதான் கொள்ளை பொருள். அது கொள்ளை பொருளை அவ வீட்டில் இருந்துட்டு தான் என்ன செய்கிறா? பங்கிடுகிறாள். அவளுக்கு அவளுக்கு பாதத்தில் வந்து கிடைக்கிறது, கையில் வந்து கிடைக்கிறது. அவள் வீட்டில் இருக்கிறவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்னும் பாருங்கள், அடுத்த வசனத்தில் சொல்லும்போது, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும். பெண்களுடைய ஒரு முக்கியமான தொழில் என்ன? வேலை என்ன? என்ன வேலை? அடுப்பின் அடியில் போக வேண்டியதுதான். எவ்வளோதான் படிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய உத்தியோகம் இருந்தாலும் நான் அடுப்பில் அடியில் போகாமல் ஒரு பெண்ணும் இருக்கவே முடியாது. குடும்பத்துக்குள்ளே போயாச்சுன்னா எவ்வளோ வியாதி இருந்தாலும் சரி, காய்ச்சல் இருந்தாலும் சரி, எழுந்திரிக்க முடியலைன்னாலும் சரி, கொஞ்சம் பிந்தியாவது எந்திரிச்சு அவங்க கடமையை செஞ்சே ஆக வேண்டும். அது அவங்க மேலே விழுந்த ஒரு பெரிய உத்தரவாதமாக இருக்கிறது, பெரிய வேலையாக இருக்கிறது. பெண்களுக்கு சமையல் வேலை செய்து செய்து சலிச்சு போகிறாங்க இல்லையா? எவ்வளோ நெருக்கமாக இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வேறு ஒரு வேலைன்னாலும் ஒதுக்கி வச்சிடலாம். இந்த சமையல் வேலையை என்ன செய்ய முடியல? ஒதுக்கி வைக்கவே முடியல. எல்லாருக்கும் சிரிப்பு தான் வருது. ஒரு நேரம் ஏதோ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அல்லது ஒரு நேரம் கஞ்சி ஏதாவது போட்டுக்கலாம், முடியலன்னா. ஆனால் தினமும் உங்கள் வீட்டில் கஞ்சி போட்டிங்கன்னா சும்மா இருப்பாங்களா? பிள்ளைகள்லாம் என்ன முறுமுறுப்பாங்க இல்லையா? கணவனார் என்ன கேட்பார் உங்களை? அதனால் என்ன வியாதி இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும், எந்திரிச்சு போய் மெதுவாக அடுப்படியில் போய் வேலை செஞ்சே ஆகணும். அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் நல்ல பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது பெண்களுக்காக. அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும், ஆனால் இவங்களை ஆண்டவர் மேன்மையாக வைக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் குறைஞ்சி போனவங்க அல்ல. அடுப்பின் அடியில் கிடக்கிறதுனால ஆண்டவர் உங்களை தள்ளிவிடலை. குறைவுபட்டவர்கள் அல்ல, அற்பமாக எண்ணப்படுகிறவர்களும் அல்ல. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார். கர்த்தருடைய செயல்கள் மிகவும் விசேஷமானது, ஆச்சரியமானது, அற்புதமானது. உங்களுடைய உள்ளத்தை திறந்து இந்த வார்த்தைக்கு நேராக உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். அது மட்டுமல்ல, இதை வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தி கொள்ளுங்கள். இதை சுதந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். விசுவாசித்து எனக்கு தான் இது எழுதப்பட்டிருக்கிற யாருக்கோ என்று நினைக்க வேண்டாம். எனக்கு இந்த வசனம் கூறப்பட்டிருக்கிறது என்று எனக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது, நீங்கள் அடுப்பு நடையில் கிடத்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும். புறா, உங்களை குறித்த வேத வசனம் என்ன கூறுகிறது? புறா என்று கூறுகிறது. புறா ஒரு அருமையான பட்சி. அது களங்கமில்லாத பட்சி. யாரிடமும் அது சண்டைக்கு போகாது. அது பார்த்திங்கன்னா, அந்த புறா வந்து ஒரு இடத்துல தானியத்தை கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்து இருக்கிற வேளையில் இன்னொரு பறவை வருமானா, அதுக்கிட்ட எதிர்த்து சண்டை போடாது. நான் தான் இங்கே சாப்பிட்றேன், நீ வராதேன்னு சண்டை போடாது. அது அந்த இடத்த விட்டு பறந்தே போய்விடும். அப்படி அருமையான ஒரு பட்சியாக இருக்கிறது புறா, பறவை. அது மட்டுமல்ல, அது கைப்பு கிடையாது. கசப்புன்னு அந்த கோழியிலெல்லாம் கசப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு பாகம், அது இந்த புறாவுக்கு கிடையாது, கபடற்றது. ஆமென், ஹல்லேலூயா. அது அப்படியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார். அது வேறு மாம்சத்தை செத்த இந்த கழுகு போல, பருந்து போல், மாம்சத்தை செத்த மிருகத்தை ஒன்றும் அது சாப்பிடாது. அது சுத்தமான பறவை. எதை தான் சாப்பிடும்? தானியம், அதில் இருக்கிற முத்து போல் இருக்கிறத எடுத்து
அது நன்றாக சாப்பிட்டு கொள்ளும். ஹல்லேலூயா. அப்படியானால் நாமும் இந்த புறாவை போல காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புறா என்ற பெயர் நமக்கு வேத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புறாவை குறித்து வேத புஸ்தகத்தில் அநேக இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அது புறாவு புறா போல இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாட்டியை குறித்து உன்னத பாட்டு புஸ்தகத்தில் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், என் புறாவே என்று அழைக்கிறார். என் புறாவே, என் உத்தமியே, நீ ஒருத்தியே என்று அவளை கூறி அவர் மகிழுகிறார். புறாவே என்று அழைக்கிறார். யார் அழைக்கிறது? வீட்டில் இல்லை, யார் அழைக்கிறது? நேசர் அழைக்கிறார். அப்படியானால் வீட்டிலும் நமக்கு புறாவை போன்ற நல்ல அனுபவங்கள் இருக்கு. சமுதாயத்தில் இருக்க வேண்டும், சபையில் இருக்க வேண்டும். எங்கும் நாம் புறாவை போன்ற உத்தம இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கபடற்ற இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எண்ணிதான் நம்ம யாருக்கு ஒப்பிட்டு பேசி இருக்கிறார். புறா. ஹல்லேலூயா. இந்த புறாவுடைய ஒரு இதை இங்கே வர்ணித்திருத்திருக்கிறது பாருங்க. வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள். இந்த புறாவுக்கு சிறகுகள் இருக்கிறது இல்லையவா? அது பறந்து போகும், வேகமாக பறந்து போகும், உயரத்தில் பறந்து போகும். இந்த புறா வாசம் பண்ணுகிற இடம் சிகரத்தின், உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிகரத்தின் வெடிப்பு. சிகரத்துக்குள்ளே, சிகரம்னா அது மேலே உன்னதம், மேலான இடம். அதுக்குள்ளே ஒரு சின்ன வெடிப்பு இருக்கும், அந்த வெடிப்புக்குள்ளே போய் தங்கி கொள்ளும். பர்வதங்களிலே போய் அது குடியிருக்கும். அதுக்கு கீழே எல்லாம் அது வாசம் பண்ணுறதில்லை. கீழே அதுக்கு சத்துருக்கள் ஏராளம் உண்டு. ஆகையினாலே தரையிலே அது தங்குகிறது இல்லை. அது உயரமான இடத்துல போய் தான் அந்த புறா தங்கி கொள்ளும். அதுக்கு நல்ல சிறகுகள் இருக்கிறது. அந்த சிறகை கொண்டு பறந்து அது செல்லும். இது எப்படிப்பட்ட சிறகாய் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள். அது வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்டது. வெள்ளி என்று சொல்லும்போது நமக்கு அது மீட்பை குறிக்கிறது. வெள்ளி எதை குறிக்கிறது? உங்களுக்கெல்லாம் இது தெரிஞ்ச காரியங்கள் தான். வெள்ளி மீட்பை குறிக்கிறது. ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் 19-20 வசனங்களில் படித்தா அது விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அது முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அழிவுள்ள வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரட்சிக்கப்படவில்லை, மீட்கப்படாமல். வெள்ளியை கொண்டு மீட்கவில்லை. ஏன்னா பழையற்பாட்டு காலத்தில் ஒருவர் மீட்கப்படுவான் வேண்டுமானால் வெள்ளியை கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிற, யார் யாருக்கு பெண்களுக்கு எப்படி கொடுக்கணும், வயது வரம்பை வைத்து வெள்ளி கொடுத்தாதான் அவங்க மீட்கும் பொருளாக வெள்ளியை கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் வரும்போது நான் வெள்ளியை கொடுத்தோ பொன்னை கொடுத்தோ மீட்கப்படுவதில்லை, வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படிப்பட்டது? குற்றமில்லாத இரத்தம், மாசற்ற இரத்தம், விலையேறப்பெற்ற இரத்தம். விலை கொடுத்து வாங்கவே முடியாது. ஒரு பேஷண்ட் சாகும் தருவாயில் இருந்தாருன்னா அல்லது ஆப்ரேஷன் பண்ணணும், இவ்வளோ ரத்தம் கொடுக்கணும்னு கேட்டால் அவரோட குரூப்பில் ரத்தம் தேடி தேடி தெரிவாங்க. தெரிஞ்சு அதை கண்டுபிடிச்சு கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படியாய் அவர் பிழைப்பதற்காக அதை செய்வார்கள். என்றாலும் அதில் எவ்வளவு சக்ஸஸ் ஆகுமோ தெரியவில்லை. என்றாலும் கொடுப்பார்கள். கொடுத்தவர்கள் சிலர் பிழைக்கிறார்கள். ஆனால் சில நேரத்தில் சில குரூப் கிடைக்கிறதில்லை, பிளட்டு கிடைக்கிறதில்லை. அங்கலாய்த்து ஓடுவார்கள். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பரவாயில்லை, இந்த ரத்தம் கிடைச்சிட்டா பரவாயில்லையே என்று ஓடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தம் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தினால தான் கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார், மீட்டார், ரட்சித்தார். எவ்வளோ விலையேறப்பெற்றது! அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேறப்பெற்றது. எப்படியோ அப்படியே கர்த்தர் நமக்கு தந்த ரட்சிப்பும் விலையேறப்பெற்றது. ஆமென். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டல்லவா,
கர்த்தர் நம்மை ரட்சித்தானே என்று நினைத்து நினைத்து கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் எந்த கூட்டத்தில் சென்றாலும் நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்பதை நாம் காண்பிக்க வேண்டும். மற்ற ஜனங்களோடு ஒத்து போகக்கூடாது. நான் அதை அப்புறம் சொல்கிறேன். பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் விலையேறப்பெற்றவர்கள், அவர்கள் விசேஷித்தவர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டபடினாலே அவர்களும் விலையேறப்பெற்றவர்கள். ஹாலேலூயா! கர்த்தருடைய பிள்ளைகள் விலையேறப்பெற்றவர்கள். ஹாலேலூயா! ஒருவேளை குடிசை வீட்டில் இருக்கலாம், கஞ்சி தான் குடிக்கலாம், சரியான ட்ரெஸ் இல்லை போடுறதுக்கு, சரியாக சாப்பாடு இல்லை, சரியான வீடு இல்லை, பணம் இல்லை, மற்றொரு நாலு பேரை போல நாம் அந்தஸ்துள்ளவர்களாக இல்லை. என்றாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களானால் நீங்கள் விலையேறப்பெற்றவர்கள், மதிப்பிற்குரியவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியிலே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்படியானால் இந்த மீட்பு எதை குறிக்கிறது? வெள்ளியை குறிக்கிறது. இந்த புறாவுடைய சிறகு எதனால் அலங்கரிக்கப்பட்டது? வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்டது. இந்த இன்னைக்கு அலங்காரத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன். எல்லா காரியங்களையும் அலங்காரம் எப்படி கிடைத்தது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் புண்ணியத்தினாலே கிடைத்தது. அந்த புறாவுடைய சிறகு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டது. ஆகையினாலே நாமும் அவருடைய ரட்சிப்பினாலே அலங்கரிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா! எப்படி ஒரு புறாவுக்கு சிறகு இல்லாவிட்டால் பறக்க முடியாதோ, அதே போல அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்படாவிட்டால், ரட்சிப்பை பெறாவிட்டால் நாம் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது, அவருடைய பிள்ளை என்று இந்த உலகத்திலே அழைக்கப்படவும் முடியாது. ஆமென். ஹல்லேலூயா! இந்த கூட்டத்திலேயோ இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படாதவர்களாய் இருந்தீர்களானால், இந்த அனுபவமும் இல்லாவிட்டால், இப்பொழுதே அவரிடத்தில் கேட்பீர்களானால், அவர் இயேசுவின் அவர் திரு இரத்தத்தினாலே, விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்தம் பண்ணி எந்த தவறும் செய்யாதவர்கள் போல, எந்த பாவமும் பண்ணாதவர்கள் போல நம்ம சுத்தமாக்கி விடுவார், சுத்தவான்களாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா! யாரும் இந்த அனுபவத்துக்கு தூரமாய் விலகி இருக்கவே கூடாது. இந்த ரட்சிப்பை பெற்றவர்கள், இந்த மீட்பை பெற்றவர்கள் கர்த்தரை ஓயாமல் துதித்து கொண்டே இருக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். என்னை கண்டெடுத்தீரே, என்னை ரட்சித்தீரே, என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீரே, என்னை விசேஷித்தவளாய் இந்த பூமியில் வைத்திருக்கிறீரே என்று சொல்லி 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 ஓயாமல் கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த புறாவின் சிறகுகள் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டது. ஆமேன். இது ஒரு பெரிய அலங்காரம் அல்லவா? ரட்சிப்பு ஒரு பெரிய அலங்காரம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினதை குறித்து ஏசாயா 61:10 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், ஒரு மணவாளனும் மணவாட்டியும் தங்களை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் என்னை அலங்கரித்தார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! மணவாளனும் மணவாட்டியும் இந்த கல்யாண நாளில் எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியுமோ அவ்வளோ அலங்காரங்களை பண்ணி கொள்ளுகிறார்கள். அதுக்கு ஒப்பாக இயேசு அவருடைய இரத்தத்தினாலே கழுவி ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்து வைத்திருக்கிறார். அது விலையேறப்பெற்ற வஸ்திரம், விலையேறப்பெற்ற பாக்கியமான அனுபவம். இதை கர்த்தர் நமக்கு எப்படி தந்திருக்கிறாரு? பணம் கொடுத்தீங்களா? ஏதாவது கர்மம் செய்தீங்களா? ஏதாவது அவருக்கு ஏதோ கொடுத்து வாங்கணுமா? இல்லை, அது இலவசமாய் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இலவசமான மீட்பினால் நம்மை கர்த்தர் அலங்கரித்திருக்கிறார். இந்த புறாவுடைய சிறகு அலங்கரிக்கப்பட்டது போல கர்த்தர் நம்மை ரட்சிப்பினால் அலங்கரித்து மகிமையாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அடுத்தபடியாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாக இருப்பீர்கள். பசும் பொன், அந்த அதுடைய புறாவுடைய சரீரம் முழு உடம்பு முழுவதிலும் என்ன இருக்கும்? இறகு இருக்கும் இல்லையா? சிறகு இப்படி பறக்கிறதுக்கு உதவும். அதை மூடி இருக்கிறது அதுடைய சிறகுகள். என்னது இறகுகள், இறகுகளால் அது நிறைஞ்சிருக்கும். இறகு முடியும், சின்ன சின்ன இறகுகளால் சரீரம் முழுவதும் மூடி இருக்கும்.
அது எதனால செய்யப்பட்டது? பசும் பொன். பொன் எதை குறிக்கிறது என்றால் விசுவாசத்தை குறிக்கிறது. அதுவும் 1 பேதுரு 7:7 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக உயரப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற இந்த அழிந்து போகிற பொன், அதை ஒரு தங்க கட்டியை தட்டான்கிட்ட கொண்டு கொடுத்தா எனக்கு ஒரு மாலை செய்து கொடு, ஒரு செயின் செஞ்சு கொடு, அல்லது ஒரு வளையல் செஞ்சு கொடு, ஒரு மோதிரம் செஞ்சு கொடுன்னு கொடுத்தா அந்த கட்டியை, தங்க கட்டியை அப்படியே வைத்து இந்த தட்டான் ஒருபோதும் செய்ய மாட்டார். அதை என்ன செய்வார்? நல்லா அடி அடின்னு அடித்து நெருப்பில் போட்டு ஒலையில் போட்டு அதில் உள்ள களிமெல்லாம் போகும்படியாக நல்லா அடிப்பார். அடித்து அவருடைய முகம் அதில் தெரிகிற வரைக்கும் அடிப்பார். அதன் பின்பு அது தண்ணி போல உருகி வரும். அப்புறம் அந்த அச்சில் வச்சு அந்த ஒவ்வொரு என்னென்ன ஆபரணம் வேண்டுமோ அது தேவையானதை அவர் செய்து கொள்வார். இதே வண்ணமாக நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அல்லேலூயா. கேட்கிறதுக்கு சங்கடமாக இருக்கிறதல்லவா? விசுவாசம் சோதிக்கப்படும். நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறது, இது எல்லாவற்றுக்கும் நமக்கு சோதனை உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நம்முடைய அனுபவங்களிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே, எல்லாவற்றுக்கும் நமக்கு இந்த விசுவாச வாழ்க்கையிலே சோதனை உண்டு. சோதனை இல்லாமல் இல்லை. பாருங்கள், நீங்கள் அனுபவித்து கொண்டே இருக்கலாம், அநேக முறைகளில் அனுபவிக்கலாம். ஒரு சோதனை முடியும் போது அடுத்த சோதனை இன்னும் அதிகமாக பெரிதாக வந்து கொண்டிருக்கும். இது முடிஞ்சிட்டுன்னு பரவாயில்லையே அப்படின்ட்டு சந்தோஷமாக கர்த்தரை துதித்து அப்படான்னு இருக்கும்போது அடுத்தது அதை விட பார்க்கலும் பெரிதாக வரும். அனுபவித்திருப்பீர்கள் அல்லவா? கடைசி மட்டும் சோதனை உண்டு. ஹல்லேலூயா. எதற்காக? நம்மை பிரகாசமான பொன்னாக மாற்றும்படியாக. வாழ்க்கை இன்னும் வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த விசுவாசம் இன்னும் துலக்கமாக வர வேண்டும், இன்னும் மேன்மையடைய வேண்டும். அந்த விசுவாசம் பூரணப்பட வேண்டும். அந்த விசுவாசத்தில் எந்த தளர்வுகளும் வரவே கூடாது. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் இன்னும் ஆழமாய் வேரூன்றி போக வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து அறிக்கை செய்து அதை அனுபவிக்கிறதிலே இன்னும் ஆழமாய் கடந்து செல்ல வேண்டும். போதுமென்ற மனதோடு இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம், ஆனால் விசுவாசம் வருகிறது இல்லை. அது ஜெபம் ஜெபம் பண்ணினது அப்புறம் கர்த்தர் கேட்டு பதில் தந்த பிறகுதான் ஆண்டவர் எனக்கு ஜெபம் ஜெபத்துக்கு பதில் தந்துட்டார் என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒருவர் பாருங்கள், ஜெபம் பண்ணி முடித்ததும் சொல்லுவார், நான் கேட்டிருக்கிறேன் கர்த்தாவே, ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி என்று சொல்லுவார். ஆமேன். எவ்வளோ நல்ல ஒரு பழக்கம் பார்த்தீங்களா, ஒரு நல்ல அனுபவம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தருகிறது ரெண்டாவது. சில நேரம் உடனே தந்துடுவார், சில நேரம் லேட்டாகும், சில நேரம் நமக்கு அது தேவையில்லைன்றது தரவே மாட்டார். மூன்று காரியமும் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தில் என்ன தளர்வும் வரவே கூடாது. கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறதுல எந்த தளர்வும் வரவே கூடாது. இந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு பொன்னாக மாறும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பொன்னை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே இந்த பொன்னை போன்ற நல்ல இந்த விசுவாசமான வாழ்க்கை எனக்கு தார் ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தார் ஆண்டவரே. களிம்புகளெல்லாம் என்னை விட்டு நீக்கிவிடும். இந்த உலையில் வைத்து அடிக்கும் போது வேதனை உண்டு, கஷ்டம் உண்டு, நெருக்கம் உண்டு, அது கண்ணீர் உண்டு. நாம் கலங்குகிறோம், தவிக்கிறோம், வேதனைப்படுகிறோம், அங்கலாய்க்கிறோம். ஆனால் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு பொன்னை போல அது அழகாக பசும் பொன்னாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தாவே இந்த நல்ல அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா, அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் குறை வரக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தில் விசுவாசம் வைக்கிறதுல தாழ்ச்சி வரவே கூடாது. வசனம் சொல்லி இருக்கிறது என்றால் அப்படியே நடக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. க்ளோரி மாலா தனமா ஷக்கா லபோ லீரா தனமாலா ஹத்துனா சியா லபோ உரிமரா கா லி
Hallelujah, hallelujah. Engal viswasathe varthike panna andavare. Engal viswasam peragattum ayyo. Engal viswasam sodikkappattu ponnai pola maarattum andavare. Andha kiruvai engalukku thaarum andavare. Nangal vaanchikkirom, virumbugirom. Aneka nerangalile thavari vidugirom andavare. Kuraiyappattu vidugirom. Dayavaga engalukku mannippiraaga. Engal vaazhkai muluvadhum viswasathal soolappattirukka engalukku kiruvai thaar andavare. விசுவாசமாய் நிறைந்திருக்க எனக்கு கிருபை தாரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி, மைட்டி ஆலோ சானி தி லிகரபோ ஹல்லரகதனியோ சைமி ப்ரோ லிசனர் பாய் லிகரோ ஹுதினி மிராதினியோ. விசுவாச துரோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாச துரோகம் வரக்கூடாது, விசுவாச துரோகம் வரக்கூடாது. விசுவாசத்திலே குறைபட்ட அனுபவங்கள்ல கர்த்தர் நம்மை ஏவி எழுப்பி விடுவாராக, நமக்கு ஜெயம் தருவாராக, வெற்றி தருவாராக. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் கர்த்தராய இயேசு. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களில் ஆரம்பித்த விசுவாச வாழ்க்கையை, விசுவாச ஊழியத்தை கர்த்தரே முடிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். துவக்கிறவரும் முடிக்கிறவரும் நீர் அல்லவா? க்ளோரி. நடுவழியிலே நாங்கள் திணறி விடுகிறோம், நடுவழியிலே நாங்கள் அங்கலாய்க்கிறோம், வேதனைப்படுகிறோம், கலங்குகிறோம், எப்படி என்று கேள்விகளை எழுப்புகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. பலவீனத்தில் உதவி செய்கிற நல்ல ஆவியானவர், பலவீனத்தில் உதவி செய்கிற கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. விசுவாசத்திலே எங்களை திடமாய் நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் விசுவாசத்தால் மூடப்பட்டதா இருக்க எங்களுக்கு உதவி செய்யாண்டவரே. விசுவாசத்தால் நிறைந்ததா இருக்க கிருபை தாரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி அப்பாவுடைய அன்பு கரங்களிலே ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பொன்னை போன்ற விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்ற நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புறாவுடைய இறகு முழுவதும் பொன்னினா, அந்த பொன்னை போல் அது காணப்படுகிறது. அப்படியா நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் விசுவாசத்தால் நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும். அதுக்கு சோதனை உண்டு, பொன்னை போன்ற ஒரு சோதனை. பேதுரு நிருபத்தில் தான் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிற பொண்ணுக்கு கூட அக்கினியினால் ஒரு சோதனை உண்டே, அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பெற்றது. ஹல்லேலூயா. மீட்பு விலையேறப்பெற்றது. இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற ஆட்டுக்குட்டியின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். விசுவாசமும் விலையேறப்பெற்றது, சாதாரணமானது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை இருதயத்தில் பதித்து கொள்ளுங்கள். கர்த்தன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், வசனத்தின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், நம்முடைய வாழ்க்கை, விசுவாச ஓட்டம், விசுவாச ஊழியம், விசுவாச பாதை எல்லாம் விலையேறப்பெற்றது. ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாம், உலக ஜனங்கள் எல்லாம் பார்த்து அதிசயப்படத்தக்க விதத்தில் தான் கர்த்தர் நம்ம சில நேரங்களில் நடத்துகிறார், இல்லையா? சில நேரம் நம்ம அங்கலாய்க்கிறோம், பதறுகிறோம், வியாதியினாலே கஷ்டப்படுகிறோம், எவ்வளோ வேதனைகளை அனுபவிக்கிறோம். என்றாலும் சீக்கிரத்துக்குள்ளாக கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஜெயமாய் நிற்க பண்ணுகிறார். வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு ஓடி வரும்படி செய்கிறார். முழங்காலில் நின்று ஜெபிக்கும்படி செய்கிறார். வீட்டுக்குள்ளே பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்க பண்ணுகிறார். இதெல்லாம் சாதாரணமான காரியம் அல்ல, சாதாரணமானது என்று நினைக்காதிருங்கள். இதெல்லாம் விலையேறப்பெற்றது. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம அப்படியாய் நடத்தி கொண்டே வருகிறார். ஒரு நாள் அந்த விசுவாசத்தை பூர்ணமடைய செய்கிறார், பூர்ணப்படுத்துகிறார். விசுவாசம் பூர்ணப்படுகிறது. இப்படி தான் அடி அந்த அக்கினியில் சோதிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு அது ஒரு ஆபரணம் அது தட்டான் செய்கிறது போல நம்மையும் சுவாசத்தில் சோதிக்கும்படி அனுமதித்து ஒரு அழகான ஆபரணமாக நம்மை கர்த்தர் செய்து விடுகிறார். ஹல்லேலூயா. அழகானது தங்க கட்டி இருந்தால் அந்த பீரோக்குள்ள அப்படியே இருக்கும், இல்லையா? ஆபரணம் ஆயிட்டுன்னா அதை எல்லாரும் விரும்பி அதை அணிந்து கொள்ளுவார்கள். இப்படியாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அதற்காக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62:3. ஏசாயா 62:3.
நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய். ஆமென். கர்த்தருடைய கையில் எப்படிப்பட்ட கிரீடம்? அலங்காரமான கிரீடம். ஆமென். கிரீடம் எவ்வளவு மேன்மையானது அல்லவா? நமக்கெல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. யாருக்கு தான் கிடைக்கும்? ராஜாக்களுக்கு தான் அந்த அலங்கா கிரீடம் கிடைக்கும். ராஜாக்கள்கிட்ட சில சில தான் கிரீடத்தை பட்டத்து, அந்த எஸ்தர் பட்டத்து ஸ்திரீயான போது அகஸ்வர் ராஜா அவருடைய தலையிலே பொற்கிரீடத்தை வைத்தார், கிரீடத்தை வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் பட்டத்து ஸ்திரீயானால் ராணியாக மாற்றப்படுவதற்கு கிரீடத்தை வைத்தார். அப்படியாக அவர் கிரீடம் வைக்கப்படுகிறது, அது ராஜாக்களுக்கு தான் கிடைக்கும். கர்த்தர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் அவர் நம்மை அப்படி சேற்றில் கிடந்த நம்மை தூக்கி எடுத்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவி அவருடைய கரத்தில் எப்படி வைத்திருக்கிறார்? அலங்காரமான கிரீடமாய் வைத்திருக்கிறார். சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு? ஹல்லேலூயா சொல்லுங்க. வாய் திறந்து நான் சத்தம் உயர்த்தி சொல்லுவோம். எவ்வளோ மேன்மை, எவ்வளோ இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியதா? தேவையா? தேவையா? தேவை என்று கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்தார். நாம் தேடி போகவில்லை, அவரே நம்மை தேடி வந்து மீட்டு கொண்டார். இப்போது நம்முடைய அவர் தம்முடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாய் நம்மை வைத்திருக்கிறார். உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியாய், முடி என்றாலும் கிரீடம்தான். தேவனுடைய கரத்திலும் கிரீடமாய் இருக்கிறோம். அப்புறம் கர்த்தருடைய கரத்திலும் ராஜ முடியாயிருக்கும். ராஜ முடியா இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வயது சென்று போயிட்டு நடக்க பலன் இல்லை, கூனி தான் நடக்கிறோம். சரியாக சாப்பிட முடியல, உட்கார முடியல, படுக்கிறதுக்கு கஷ்டம், எல்லாம் தான். என்றாலும் எத்தனை வயதாகிவிட்டாலும் அவர்களை கர்த்தர் தமது கரத்தில் எப்படி வைத்திருக்கிறார்? அலங்காரமான கிரீடமாய் வைத்திருக்கிறார். சில நேரம் வியாதிப்பட்டு யாரும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு அவலட்சணமான தோற்றத்தில் இருந்தாலும் கூட கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளை, இந்த விசுவாசத்தினால் பொதியப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய கரத்திலே ராஜ முடியா இருக்கா. ஹல்லேலூயா. எந்த வேதனைக்கோ கவலைக்கோ கண்ணீருக்கோ பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் அறியாமல் நமக்கு ஒன்றுமே வருவதில்லை. சில நேரம் சில காரியங்கள் நம்முடைய தவறுனாலே தர சில கஷ்டங்கள் நமக்கு வருகிறது. சில நேரம் கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்காததுனாலே நம்முடைய சொந்த வழியிலே போய் சிக்கி விடுகிறோம். இது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அதற்கும் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரிடத்துல போகும்போது அங்கே என்ன உண்டு? பரிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம அறிந்திருக்கிறார். நம்ம பிள்ளை ஒன்று தவறி போய்விட்டால் நம்ம சும்மா இருப்போமா? இல்லை, எவ்வளோ அங்கலாய்ப்போடு நம்முடைய இருதயம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் அல்லவா? இந்த பிள்ளை என்கிட்ட வராதா, தேடி வராதா, வராதா என்று நம்முடைய உள்ளம் கொதித்து கொண்டு இருக்கும். அதே வண்ணமாக நாம் வழி தவறி விட்டாலும் கூட கர்த்தர் நம்மை ஆவலோடு இந்த இளைய குமாரனை தேடிக்கொண்டிருந்த தகப்பனை போல அதை காட்டிலும் மனதுருக்கத்தோடு இறக்கத்தோடு கிருபையாய் நம்ம மேலே கண் வைத்து நமக்கு ஆலோசனை தந்து மறுபடியும் சில சிக்ஷைகளையும் கூட தந்து அவர் சுத்தப்படுத்தி அவர் நேராக இழுத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நம்மளே பெருகி கொண்டே இருக்க வேண்டும். எதற்காக மாறும்படி? அலங்கரிக்கப்பட்ட புறாவாய் மாற வேண்டும். சிறகுகளை இறகுகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? பொன்னினால் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கையிலே எப்படி இருக்க வேண்டும்? ராஜ முடியாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அலங்காரம் பரிசுத்தம் என்பது ஒரு பெரிய அலங்காரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் பரிசுத்தம் அலங்காரமாக கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வேத வசனம் அதை திட்டமாக கூறுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் முக்கியமாய் தேவையாக இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும். பரிசுத்தத்துக்காக கதறி அழுது ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே பரிசுத்தப்பட வேண்டும் என்ற
சிந்தையோடு ஆவியின் பலனோடு ஜெபிக்கிற ஜபங்கள் எல்லாம் தணிந்து போய்விட்டது. பரிசுத்தம் மிகவும் முக்கியம். பரிசுத்தத்துக்காக ஏங்க வேண்டும். பரிசுத்தத்துக்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தத்துக்காக அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அது அஜாக்கிரதையாக இருந்துவிடவே கூடாது. நான் சொன்ன இந்த அனுபவங்கள் எல்லாம் பரிசுத்தத்துக்கு உள்ளே இருந்து பரிசுத்த முத்து போல இருக்கிறது. இந்த பரிசுத்தத்திலிருந்து தான் இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும். ஹலலூயா, ஹலலூயா. சங்கீதம் 96:9 வசனத்தை படியுங்கள். சங்கீதம் 96:9. ஆமென். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம், ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அதுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய ஆணிவேர் போல இருக்க வேண்டியது என்னது? பரிசுத்தம். பரிசுத்தத்தோடு இந்த ஆராதனை எழும்ப வேண்டும். ஸ்தோத்திர பலிகள், கர்த்தருக்கு பாடுகிற பாடல்கள், கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம் எல்லாம் எங்கிருந்து வர வேண்டும்? இந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த பரிசுத்தத்திலிருந்து வருமானால் மட்டுமே கர்த்தருடைய சமூகத்தில் போய் எட்டி சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே இங்கே அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்படியானால் பரிசுத்தம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் அலங்காரமாக இருக்கிறது. ஆமேன். நீங்கள் எவ்வளோதான் அலங்காரம் பண்ணிக்கிட்டு வந்தாலும் பரிசுத்தம் இல்லாவிட்டால் கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்றுமே இல்லை. நான் வெளிப்பிரகாரமாக நல்ல அலங்காரமாக வந்திருக்கலாம், நல்லா குளித்து ட்ரெஸ் பண்ணி எல்லாம் அழகாக 4 பேர் போல் வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் அந்த உள்ளத்தில் ஆழத்திலே பரிசுத்தம் இல்லாவிட்டால், வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாவிட்டால் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகையினாலே பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தத்துக்காக நாம் முதல்ல சொன்ன போது ஏங்கி தவித்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மண்ணான மனுஷர்கள், ஆராதிக்கிற தேவன் மகா பரிசுத்தர். அதான் பேதுருவில் கூட அது சொல்லப்பட்டிருக்க 1 பேதுரு 1:15, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்று பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த மகா பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கும் பரிசுத்தம் முக்கியமாய் தேவையாக இருக்கிறது. இந்த லேவிய ராகத்தில் பரிசுத்தத்தை குறித்து ஒரு நல்ல ஒரு இது சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். வசனம் 20, லேவிய ராகமும் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஹல்லேலூயா. அப்படியானால் என்னுடையவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரை பார்த்து? நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தம். நம்ம பார்வையில் நம்ம நினைக்கலாம், நான் நல்லா இருக்கோம், சுத்தமாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று நினைக்கலாம். இல்லை சில நேரம் மற்றவங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம், அவங்கள விட நான் நல்லா இருக்கேன், அந்த ஊழியக்காரரை விட நான் நல்லா இருக்கிறேன், அந்த சிஸ்டரை விட நான் நல்லா இருக்கிறேன், இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை விட நல்லா இருக்கிறேன் என்று மேன்மையாக எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் தான் அதை நிறுத்து பார்க்கிறார். நம்முடைய பரிசுத்தத்தை அவர் சொல்லுகிறார், எனக்கேற்ற பரிசுத்தம். பரிசுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்மில் காணப்பட வேண்டும். நம்முடைய பேச்சு, செய்கை, பார்வை, எண்ணம், இருதயத்தின் அடியாளத்தில் இருதயங்களின் எண்ணங்களின் தோற்றங்களை கூட அவர் அறிகிறார். இந்த எண்ணம் எப்படி வந்தது? இந்த பேச்சு எதனால வந்தது? பார்வை. இதில் எல்லாம் மற்றவர்களோடு பழகும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன தவறுகள் ஏற்படுகிறது, இதெல்லாம் நாம் கண்டுபிடித்து பரிசுத்தம் அடைந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக சீக்கிரத்தில் பரிசுத்தத்தில் அவரை போல மாறிக்கொள்ள முடியாது. அனுதினமும் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும், பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட வேண்டும். அந்த பரிசுத்த அக்கினி இறங்கி நமக்குள்ளே இறங்கி சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும், சுத்தமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தாவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்தமாக்குகிறது.
ஆனா ஒரு விஷயம் பாருங்க, எந்த தவறு பண்ணிட்டாலும் ஏசப்பா பக்கத்துல போனா நீ என்கிட்ட வராதன்னு அவர் துரத்தவே மாட்டார். நல்ல தேவன். மனுஷர் பாருங்க, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா எவ்வளோ சங்கடப்படுறாங்க, பேசுறதுக்கு எவ்வளோ சங்கடப்படுறாங்க, பேச மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க, எல்லாம் மனதிலே வச்சிருப்பாங்க. இதெல்லாம் மனுஷரிடத்துல உண்டு. ஆனால் கர்த்தர் அப்படி ஒருபோது செய்கிறவர் அல்லவே அல்ல. அவர் என்ன செய்கிறார், மார்போடு சேர்த்தாரா உணரணும்னு விரும்புகிறார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று கேட்கிறார். மறைவான குற்றம், பிழை, பிழை வந்து குற்றமாக மாறுகிறது. அழகாக அந்த 19 சங்கீதத்தில் இந்த கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. திடீரென்று ஞாபகம் வந்தபடினாலே இந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன். 19 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து, தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அது வரிசையாக எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல தன் பிழை, ரெண்டாவது மறைவான குற்றம், அடுத்தது துணிகரமான பாவம், அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரும் பாதகம். இது அவருடைய வாழ்க்கையில் வந்தது. அதுதான் அவர் சொல்கிறாரு, பயத்தோடு சொல்லுகிறார். இந்த வாழ்க்கையில் வந்த ஒரு சின்ன பிழையிலிருந்து பெரும் பாதகம் வரைக்கும் வந்துவிட்டு, கொலை பாதகமும் வந்தது, அசுத்தமான பாவமும் வந்து எல்லாம் வந்தது. ஆகையினால் அவர் வேதனையோடு இந்த வசனத்தை சொல்லுகிறார், ஆண்டவரே இதுக்கெல்லாவற்றுக்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும். ஆமாம், பரிசுத்தம் அடைந்ததுன்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். சில தவறுகள் நம்ம விட்டு சீக்கிரமாக போகாது. நாம் அழுது ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபித்து ஜெபித்து ஆண்டவரிடத்துல கேட்டு அவட ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவட அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டாதான் இந்த ஜென்ம குணங்களெல்லாம் நம்ம விட்டு போக முடியும். பரிசுத்தம் அடைகிறோம், சுத்தம் அடைகிறோம். ஆனால் யாரும் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக பரிசுத்தம் அடைய வேண்டும். பரிசுத்தத்தோடு தான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை தொழு கொள்ளுகிறது எப்படி, என்ன ஆராதனை, பரிசுத்த ஆராதனை, பரிசுத்த அலங்காரம். அது அந்த சங்கீதத்தில் 96 படித்தோம் இல்லையா, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படியானால் பரிசுத்தத்தை அலங்காரமாய் அணிந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தரன் அதுக்கு நமக்கு உதவி செய்வாராக. அப்படியானால் கர்த்தருடைய கரத்தில் நாம் அலங்காரமான கிரீடமாக இருப்போம், ராஜ முடியா இருப்போம், பரிசுத்தமாக இருப்போம். அப்படிதான் பரிசுத்தம் அடைந்து இயேசு கிறிஸ்து தனக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியை இந்த பூமியிலிருந்து ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அவர் இந்த பூமியில் வந்தபடி வந்து ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி இந்த மீட்டெடுத்த அந்த கூட்டம்தான், அதிலிருந்து தான் அவருடைய மனவாட்டியை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி ஜீவித்து அவரோடு ஜீவித்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து பரிசுத்தாவியானவருக்குள் நிறைந்து ஜெபித்து ஜெபித்து மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகி மறுரூபமாகி என்ன ஆகிறோம், அவருடைய மனவாட்டியாய் மாறுகிறோம். இந்த மனவாட்டி பரலோகத்தில் காணப்படும் போது வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அதிகாரம் 2 வசனம் கடைசி பாகம் படிக்கிறேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஒரு நகரம் யோவான் பார்த்து கொண்டிருக்கும் போது, ஆவியிலே அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் பார்க்கிறார், ஒரு பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது. ஒரு அழகான நகரம் அது பாருங்க, மேலே அது பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அது எப்படி இருந்தது அந்த நகரம், அது முத்துக்களினால் செய்யப்பட்டது, பளிங்கு கற்களினால் செய்யப்பட்டது, தரையெல்லாம் பொன்னினால் செய்யப்பட்டது. அழகான நகரம், கண்களினால் அவருக்கு பார்க்க முடியவில்லை. அவர் சொல்லுகிறார், எதுக்கு ஓமானமாக சொல்லுகிறார், தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியை போல அது ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அப்படியானால் இந்த பூமியில் இருந்து
நாம் அலங்கரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டு மணவாட்டியை போல மாறினால் மட்டுமே அந்த நேசருடைய பக்கத்தில் போய் மணவாட்டியாக நிற்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விருதாவாக நாம் அவரை சேவிக்கவில்லை. கர்த்தர் நமக்கு இப்படி ஒரு மகிமையான பங்கை வைத்திருக்கிறார். இயேசு மணவாளன், பிதாவாகிய தேவன் தன்னுடைய செல்லக்குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி ரத்தம் சிந்தி ஜீவனை தந்து தம்மையே ஒப்பு கொடுத்து இப்போ என்ன செய்கிறார் என்றால் அவருக்காக ஒரு மணவாட்டி இந்த மனுக்குலத்திலிருந்து ஆயத்தமாக்குகிறார். இந்த மனுஷ ஜாதியிலிருந்து அவருக்காக மணவாட்டியை ஆயத்தமாக்கும்படியாக அவர் மனுஷனாய் வந்தார். இந்த காரியெல்லாம் நினைக்கிறது உண்டா? உங்களுக்கு எண்ணத்தில் வருமா? யோசிக்கிறீங்களா? இந்த மேன்மையெல்லாம் எண்ணி பார்க்கறது உண்டா? இதெல்லாம் நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுகிறது உண்டா? நமக்கு இந்த உலக காரியமே தானே பெரிதாக தெரிகிறது. பணம் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், எல்லாம் அழிஞ்சு போகும். தேவ பிள்ளைகளே, வேண்டியதுதான். உங்களுக்கு கத்த தருவார், உங்களுக்கு தேவையானதை தருவார், குடியிருக்க வீட்டை தருவார், பணத்தை தருவார், சொத்து சுகங்களை தருவார், உத்தியோகத்தை தருவார். எல்லாம் அவர் கரத்தில் நிறைவாக இருக்கிறது. என்றாலுமோ நீங்கள் இதற்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்கி இரவும் பகலும் கண்ணீரோடு இருக்காதீர்கள். இந்த கவலை வேண்டாம். அது இயேசு தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். கொலோசியரில் சொல்லும்போது நீங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். மேலானது இதுதான், இதை விட மேலானது எனக்கு கிடையாது. கர்த்தர் வைத்திருக்கிற அந்த உன்னதமான மகிமையான பங்கு இதுதான். கர்த்தர் நம்முடைய தம்முடைய பிள்ளைகளுக்கு, ஒருவேளை நீங்கள் வாடகை வீட்டில் இருந்துட்டு கஷ்டப்படலாம், சங்கடப்படாதுங்க. கர்த்தர் இந்த மகிமையை பரலோகத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை குடிசை வீட்டில் இருக்கிறார், ஒழுகிற வீட்டில் இருக்கலாம், கவலைப்படாதுங்க. ஆனால் வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. கத்தடத்தில் கேட்கறதுல தவறு இல்லை, ஜெபிக்கலாம். நானும் சிலருக்காக சிலருடைய வீடுகளை பார்த்து அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். கத்தர் வீடுகளை தந்திருக்கிறார். ஆமேன். எல்லா காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாம். ஆனால் கவலைப்பட்டு கலங்கி வேதனைப்படுகிறதற்கு வசனம் சொல்லவே இல்லை. ஜெபிக்கலாம், கேட்கலாம். ஆனால் முழு நம்முடைய இருதய வாஞ்சியும் விருப்பமும் பரிசுத்தம் பரிசுத்தம் என்றே இருக்க வேண்டும். கத்தருக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மகிமையான அனுபவத்தை கத்த நமக்கு தர வேண்டும். மறுபடியுமாக ஒரு முறை இந்த சங்கீதம் 68:15-13, நீங்கள் அடுப்பு நடையில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். இருப்பீர்கள், நிச்சயம் அப்படியே இருப்போம். இதுக்கு சந்தேகமே, கத்தர் இருப்பீர்கள்னு வசனம் சொல்லியிருந்தால் அப்படியா இருப்போம், கண்டிப்பாக இருப்போம். ஆகையினாலே இந்த மகிமையான அனுபவத்துக்கென்று கத்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. கடைசியில் அந்த இறங்கி வருகிற அந்த என்னது நகரம், முத்து மாளிகை, பொன் மாளிகை, அது இறங்கி வரும். பரலோகத்தை விட்டு இங்கே இறங்கி வரும். புதிய வானம், புதிய பூமி, இந்த புதிய எரிசில் நடுவில் தான் நிற்கும். அது பெரிய பட்டணம், அதில் தான் நம்ம இருக்க போகிறோம். ஆகையினால் எவ்வளோ பரிசுத்தம் வேண்டும், எவ்வளோ ஆயத்தம் வேண்டும், எவ்வளோ விசுவாசம் வேண்டும் இல்லையா? நம்ம முதல்ல பார்த்தது போல் இந்த ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல் பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிப்பிலே நாம் கழிகூற வேண்டும், மகிழ வேண்டும், ரட்சிப்பிலே சந்தோஷப்பட வேண்டும். விசுவாசம், விசுவாசம் சோதிக்கப்படும், பரீட்சிக்கப்படும். அதுக்கு பல போராட்டங்கள் உண்டு, சோதனை உண்டு. ஒரு பிள்ளைக்கு எப்படி பள்ளிக்கூடத்தில் பரீட்சை இருக்கிறதோ அதுபோல் விசுவாச பரீட்சைகள் வரும். அதில் ஜெயம் பெற வேண்டும். நம்ம சொந்த பலத்தில் முடியாது. யார் உதவி செய்வார்? ஆவியானவர் உதவி செய்வார். கர்த்தருடைய வார்த்தையினாலே மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருக்குமானால் நாம் ஜெயம் பெறுவோம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் பொன்னாக நமக்கு அளிக்கப்படுகிறது. மீட்பு வெள்ளியாக நமக்கு இருக்கிறது. அந்த புறாவுக்கு கொடுக்கப்பட்ட சிறகுகள் வெள்ளினால்
அலங்கரிக்கப்பட்டது போல அந்த மீட்பு நமக்கு வெளியே போல அலங்காரமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த சிறகானது சரியாக இருக்கணும். சிறகு சரியில்லைன்னா பறக்க முடியாது. இங்கே தான் பூமியில் தான் கடந்துருவோம், அந்த மகிமையில் போய் சேர முடியாது. எக்காலந்தோனி கேட்கும்போது பறக்க வேண்டுமானால் ரட்சிப்பிலேயே கழிகூர்ந்து மகிழ்ந்து ரட்சிப்பு சந்தோஷப்பட வேண்டும். இந்த அசுத்தங்கள் பாவங்கள் நம்முடைய இருதயத்தை ஒட்டிவிடக்கூடாது. அதிலெல்லாம் ஜெயம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அது மாதிரி விசுவாசம், விசுவாசம் சோதிக்கப்படும். அது அந்த விசுவாசம் பொன்னை போல பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டும், மகிமையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இதெல்லாம் எப்படி முடியும், நமக்கெல்லாம் இந்த இப்படியெல்லாம் வாழ முடியும் அப்படின்னு நினைக்காதுங்க. இங்கே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருடைய விசுவாசத்தை, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். உங்களை இருதயத்தில் வாஞ்சியும் விருப்பமும் இருக்குமானால், நீங்கள் ஜெபிப்பீர்களானால், கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு இந்த பாதையில் உங்களை நடத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், அலங்கரிக்கப்பட்ட புறாவாக உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. அலங்காரமாய் விளங்குவீர்கள். பரிசுத்தத்தை நாடுங்கள். பரிசுத்தம் முக்கியம். பரிசுத்தம் அலங்காரமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்படி இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாக இருப்போம். ஆமென். இந்த பூமிக்குரிய அலங்காரத்தை நாடி நாடி ஓடாதீர்கள். கர்த்தர் இப்படியாய் நமக்கு ஆவிக்குரிய அலங்காரங்களை வைத்திருக்கிறார். இதை அணிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. இன்னொரு அலங்காரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, எப்போதும் சொல்கிறது, நான் இப்போ சொல்லலை. ஆகையினாலே பெண்களாகிய நாம் அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருப்போம் கர்த்தருடைய பார்வையிலே. ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, ஆமென். அழகாக ஜொலித்திடுதே. உணர்வோடு பாடுங்கள், கருத்தை உணர்ந்து பாடுங்கள். ஹல்லேலூயா. Amen, Alleluia, Amen, Alleluia, Amen, Alleluia, Amen, Alleluia. Parama Yerusalemme, Paralogam Ittirangude, Alangaramana Vattiya, அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, அல்லேலூயா. பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா, அழகாக ஜொலித்திடுதே. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் பலன் இல்லை, கர்த்தரிடத்தில் நிறைவான பலன் உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமும் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தாரை போல இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நம்மை மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரம், 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 சோத்ரம். அலங்கரிக்கப்பட்ட புறாவாய் கர்த்தர் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் நடுவிலும், கஷ்டத்தின் நடுவிலும், பாடுகள் நடுவிலும், ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா, க்ளோரி. நல்லதன மஷமலஹதுன மாரியா ரபிலோ ரிக்கன ஹசியா லபாரி மிலாசி நிஷகன லபௌமி ரதுனாசியா ரபா
Bikala. Hallelujah. Aviana Rudevisigir. Aviana Rudevisigir. Sotram andare. Sotram, 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 Sotram. Alangari capata. Brav in Siragudayur Lar Kakirubedaro. Veli all Alangari capata Lar Kakirubedaro. Hallelujah. Master Tartu Kutinu Lera Petra Ratatanala Engle meet to Kundire. And the meet to Engle capata Alangarava. Hallelujah, hallelujah. Are they with Alangar in the Bumila very end? Wondering like a Venda Mandare. Glory, Malahaduna Masya. Lita than a Malahaduna Sham. Pons Ragupol under a Ragil. Ponal under a putty a pet of the pole, a pole, under a walker muludu, Visuasatanal, Narapa Patadarka, Parsutavian or Anglaku, the Visivirage, Visuasatan Romandare, Kuraipata Gromapa, Kuraipata Gromapa, Glory, Kurubedar, Visuasatale with the eye in Indrukunde, Satru Dinathan and Poradi, Jayam Patricola, Jayam Patrilla, Irkanikurubetaramapa, Makasotram, Sotram, 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 Parasutta, Alangara Maya, Poh, the Nangalan in the Gulakurubetaro, Parasutta, Anglakalangara Maya, Irkatumandare, and Eger Angel Parasutta Kolachala, Mandu de Gradandare, Katawe, Makasotra, Vigalo, Anglak, Manitu, Dumbadio, Chubikiro, with a Parasutta Ratatanale, Urusi Kuda Kaduvi. Engle Parisutta Pertu Mandare, Parisutta Mullavan Innum Parisutta Magatum in the Sola Patricra. Hallelujah. The Parisutta Nagaram Urunal, Erangi Verme in the Katawe, Parloga Tivitikila, Erangi Vergre, Eratale, Alangaraman, Romanavatia, Kanapadame Andare. Hallelujah. Sotram, 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 and there when they Karatale, Alangaraman, Raja Mudia, Langu, Derke, Alangaraman, Hallelujah, hallelujah, Parsutta Melautal in the Anabongalan, Angle, Elanda Boy, Udome, Kathawe, end up by a pretty oin on the Mahimakin Riangle, Ayatha Pertu Raja, a pretty oin, Ayatha Pertu Mandare, Amen, Nangle, the Nepata could Angle, Vitra could other under a pretty oin, Angle, Ayatha Perti, and the Mahimele, Katharangle, Serthu. Nangal Jubikiro, Sotro, Engel Murpidak, Parsutangal in the Padi, and Vedia, cut on the Ponarle under Engelic in the Padi, wait to Kirira Raja, the attitude of a pin betivare, Engelic Kirubay the Aro under Angel Kalingi would grow, Padari would grow under Mukasotro, and Enrikal, Olympic under the ground over Umay to Dura Mai Poy would grow under. Selaner Kangloria and Arta Padambode, Katawe, Englishwasso, so the Kapadere Vele, Manam Kalangi, two underboy Vedagra Mandare, Kiravedar and Etronic Minch, so the Kamatire, so the Reoda Kudatapikulumbadiana Poka, Undabanagra Devan Alava, Amen, Hallelujah, Kiravedar, 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 Umadatelera, Kirabegalundaraja, Mudevasanatele Sola Pata, Anit. காரியங்களையும் கர்த்தாவே நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்பதற்குரிய கிருபை உம்மிடத்தில் தாராளம் உண்டல்லவா அவைகளால் எங்களை நிரப்பிவிடு ராஜா நிரப்பிவிடு குறைபட்ட காரியங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவடைய செய்து விடுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கும் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக பரிசுத்தமுள்ளதாக விளங்க கர்த்தர் உதவி செய்தல வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அன்பின் பிதாவே நல்ல தேவனே நன்றியோடைமை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த பெண்கள் ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தபடினா ஸ்தோத்திரம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பிரசனம் உங்களோடு கூட இருந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் எங்கள் ஜபத்தை கேட்கிற
அறிகிறீரே, எங்கள் வாஞ்ச விருப்பத்தை அறிகிறீரே, எங்கள் இருதயத்தின் ஆழத்தை அறிகிற தேவன், அதற்கேற்றபடி கர்த்தர் எங்களை நடத்தி விட வேண்டுமாய் கெஞ்சுகிறோண்டவரே. இயேசு, எப்படியாயினும் அந்த உன்னத மகிமைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்வோம். தேவனுடைய கையிலே அலங்காரமான கிரீடமாய் விளங்க கிருபை தாரோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குறைபட்ட அனைத்து காரியங்களிலும் எங்களுக்கு ஆண்டவரே நிறைவை தாரும், ஜெயத்தை தாரும் ஆண்டவரே. ஜெயமாய் எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்களோடு கூட தங்கி இருக்கிற ஆவியானவர், பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர், வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர், சகல காரியத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி மகிமையடைந்தவர்களாக அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே மனவாளனாகிய இயேசுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வசனம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கேட்ட வார்த்தைகளுடைய உள்ளத்திலே ஆழமாய் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமேலாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. அவசியத சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.